நிறைய பேர் ஃபோட்டோ எடிட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறதோ அல்லது வேறு ஆப் மூலிமா பப்ளிஷ் பண்ணுறதோ நிறைய பேர் எடிட் பண்ணுறீங்க. எத்தனை பேர் ஏகப்பட்ட ஃபோட்டோ எடிட் பண்ணி உங்கள் ஃபோன் மூலிமா கேலரியில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேலூரில் இது போன்ற சமம் வந்து ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, இங்கே ஃபோனும் அவங்களோட கம்ப்யூட்டரும் ஹேக் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஃபோட்டோ எடிட்டர் நம்மளை மாரி ஒரு எடிட்டர் தான் அவங்கள வந்து என்னாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹேகேஸ் என் பேர் கோகுல், நீங்கள் பார்த்துட்டு தமிழ் நியூஸில் கோகுல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டன் இது மூணு கிளிக் பண்ணி இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஓகேங்க, வேலூரில் ஒரு ஃபோட்டோ எடிட்டர் நம்மளை மாரி ஒரு சின்ன எடிட்டர் தான். எப்படின்னா வந்து ஒரு சிலர் ஸ்டேட்டஸ்லாம் நிறைய பேர் போடுவோம், ஏன்னா வீடியோ எடிட்டாக இருந்தாலும் சரி ஃபோட்டோ எடிட்டாக இருந்தாலும் சரி நம்ம ஃபோன் கேலரியில் இருந்துச்சு அப்படின்னா ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணுவாங்க, மிரட்டுவாங்க, த்ரெட்ஸ், ஸ்பேம் இது போன்ற கிராக்கிங்லாம் நடக்கும். இந்தமாரி எடிட்டர்னால எதனால் எடிட்டர் வந்து ஹேக் பண்ணுறாங்க, எடிட்டரை வந்து ஏன் ஹேக் பண்ணுறாங்கன்னா நீங்கள் பெஸ்ட்டு இல்லை செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி எடிட்லாம் பண்ணுவீங்க, அது வந்து வேறு ஆப் மூலிமா பப்ளிஷ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஏது வருமானம் வருமா அப்படின்னு நிறைய ஆப் மூலிமா காசு கொடுத்துட்டு இருக்காங்க. இல்லை லைக்கு டிக்டாக்ல காசு கொடுத்தாலும் லைக்கில் நிறைய பேர் எடிட் பண்ணி போட்டால் எங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் தராங்க, உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்தமாரி ஒரு ஆப் மூலிமா நம்ம எடிட் பண்ணி போகிறதுனால உங்களுக்கு வருமானம் வர்றது மாரி இருந்துச்சுன்னா ஹேக்கர்ஸ் வந்து உங்களை ஹேக் பண்ணிடுவாங்க. அப்படி ஹேக் பண்ணி உங்களை மிரட்டும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம ஃபோனே ஹேக் பண்ணிட்டாங்க. இதுக்கான சொல்யூஷன் வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளே ப்ராடக்ட் தயாரிப்பு நிறுவனம் வந்து அந்த ஆப்பை இது வந்து நிலையானது, இது வந்து கரெக்டானது, இந்த ஆப்பில் எந்த விதமான ட்ரோஜன் இல்லது ஸ்பேம் கிராக்கிங் எந்த இதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பை வந்து தயாரிப்பு நிறுவனம் அப்ரூவ்மெண்ட் வாங்கி தான் அந்த ஆப்பை ப்ளே ஸ்டோருக்கே கொண்டு வருவாங்க. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணும்போது கீழே வந்து பார்த்தி வெரிஃபை ப்ளே ப்ராடக்ட்னு ஒரு ஷோ ஆகிட்டு இருக்கும், அது எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ப்ளே ப்ராடக்ட் அப்படி இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். மற்றபடி அந்த ப்ளே ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா டவுன்லோட் பண்ணாதீங்க. அப்புறம் ஃபேன்ஸ் வந்து பாருங்கள், நிறைய பேர் சொல்யூஷனும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அந்த ஆப்பை பற்றி நிறையா நல்ல விஷயம் சொல்லியிருப்பாங்க, கெட்ட விஷயம் சொல்லியிருப்பாங்க. ரேங்கிங் முதல்ல பாருங்கள், ப்ளே ப்ராடக்ட் அப்ரூவல் வாங்கி கமெண்ட் வந்து கமெண்ட் பாருங்கள் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு. அப்புறம் வந்து நாம் நம்ம ஃபோனில் இருக்கிற ஆப்பை வந்து தெரியாமல் நான் வந்து ப்ளே ப்ராடக்ட் அப்ரூவல் இல்லாமல் நான் ஒரு ஆப்பை இறக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆப்பை வந்து எப்படி டெலீட் பண்ணுறதுன்னா நீங்கள் வந்து செட்டிங் போய் ப்ளே ப்ராடக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்கேன் பண்ணுற மாரி இருக்கும், அதில் வந்து அடுத்த செக்ஷனில் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை ஆப் வந்து ப்ளே ப்ராடக்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கும். ப்ளே ப்ராடக்டில் இல்லாத ஆப் வந்து தனியாக வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும், அதை வந்து நீங்கள் டிலீட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் போய் உங்களுடைய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, மேலே த்ரீ டாட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ளே ப்ராடக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லுக் குட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ண வாட்டி இங்கே ஷோ ஆகிற ஆப் வந்து நீங்கள் வந்து டிலீட் பண்ணலாம், கன்ஃபார்ம் நீங்கள் பண்ணியே தான் ஆகணும். ஏன்னா அது ப்ளே ப்ராடக்ட் தயாரிப்பு நிறுவனம் அந்த ஆப் வந்து அப்ரூவ்மெண்ட் வாங்கலை, அதனால் ப்ளே ஸ்டோரில் வந்து அது அவைலபிளாக இருக்குது கரெக்டாக. அதனால் நீங்கள் வந்து அந்த ஆப்பை வந்து டிலீட் பண்ணலாம். இங்கே இருக்கிற ஆப் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அப்ரூவல் வாங்கின ஆப் தான் இந்த இடத்துல ஷோ ஆகுது. மாட்டிப்பீங்க, ஃபோட்டோ எடிட்டாக இருந்தாலும் சரி இல்லை ஆப் எடிட்டாக இருந்தாலும் சரி எனிவே நீங்கள் வந்து அந்த ப்ளே ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். கேமர் இருந்தாலும் சரி எந்த ஆப் எனிவே எந்த ஆப் இருந்தாலும் சரி ப்ளே ப்ராடக்ட் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளே ப்ராடக்ட்னு ஒன்று இருக்கும், அது வந்து நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு அப்புறமேட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுடைய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஒரு எடிட்டர் ஆன ஒரு ஆப் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணுறேன், பிக்கார்ட். இந்த ஆப் வந்து பாருங்கள் நான் இன்ஸ்டால் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வெரிஃபைட் பை ப்ளே ப்ராடக்ட்னு இருக்கும். இது வந்து அப்ரூவ்மெண்ட் வாங்கியாச்சு இந்த ஆப்பு, அதனால் இங்கே ப்ளே ப்ராடக்ட்னு இருக்குது, வெரிஃபைட் வாங்கிட்டாங்க. இதை வந்து கமெண்ட் வந்து கமெண்ட் நீங்கள் வந்து படித்து பாருங்கள், அதில் வந்து நிறைய விஷயம் அதில் போட்டிருப்பாங்க. ஐ மஸ்ட் சே தீஸ் ஆப் தி ஆப் சம் நியூ ஆப் யூடியூப் ப்ளே ஃபார். நீங்கள் கமெண்ட் வந்து படித்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயம் வந்து உள்ளாரே இருக்கும், விஷயம் இதில் இருக்கும், நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க.
படித்து பார்த்த வாட்டி இந்த ஆப் டவுன்லோட் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா தம்ஸ் அப் பட்டன் பிடிக்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க. ரெண்டுலேயும் ஏதோ ஒரு பட்டன் தான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சொன்னீங்க மாதிரி அவங்களுக்கு ஹாப்பி டேஸ்.